தமிழுக்கோர் திருநாள், தமிழர் திருநாள். இந்த பகுதியில் வணிகம் செய்ய வந்த தமிழர்களுக்கு இன்னல் என்று கேட்ட பொழுதுதான் ராஜேந்திர சோழன் புறப்பட்டு வருகிறார். நீங்கள் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை வெறும் கடாரம் வந்து வென்றான், தென்கிழக்காசிய நாடுகளை வென்றான் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. கடல் கடந்து வருகின்றவன் மட்டும்தான் பேரரசன். கடல் கடந்து வருகின்றவன் மட்டும்தான் பேரரசன். ஏனையவர்கள் அரசர்கள் தான். கடல் கடந்து நிலம் படைப்பவர்கள், பிடிப்பவர்கள் மட்டும்தான் பேரரசர்கள். அப்படி பார்த்தால் இந்திய துணைக்கண்டத்தில் கடந்த 5000 ஆண்டுகளின் ஒரே பேரரசன் ராஜேந்திர சோழன் மட்டும்தான். வேறு எவரும் இல்லை, வேறு எவரும் இல்லை, ராஜேந்திர சோழன் மட்டும்தான். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டியது, கடல் கடக்க வேண்டுமென்றால் காற்றின் திசை அறிய வேண்டும். கடல் கடக்க வேண்டுமென்றால் லாட்டிடியூட் லாங்கிடியூட் தெரிய வேண்டும். லாட்டிடியூட் லாங்கிடியூட் தெரிய வேண்டுமென்றால் கட்டமைக்கப்பட்ட கணிதம் வேண்டும். அப்படி கடல் கடந்து வர வேண்டுமென்றால் 6 மாத காலமாவது, அத்தனை 1000 பேருக்கு கடலுக்குள் உணவு வழங்குகிற, நோய் வந்தால் பேணுகிற அத்தனை லாஜிஸ்டிக்கல் மேலாண்மை தகுதி வேண்டும். அத்தனையும் வந்து இந்த நிலத்தை தன்னுடைய ஆளுமை பதித்தவன் தான் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழனுடைய ஒரு தொடர்ச்சி கண்ணிதான் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். வல்லமையின் காலம் அது. வல்லமையின் காலத்திலிருந்து வரலாற்றினுடைய ஒரு விதியால் சதியால் வெள்ளைக்காரன் வந்து தமிழகத்திலே இந்தியாவிலே ரயத்துவாரி என்கின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்ற போக, அந்த காலகட்டத்திலே ஒரு பெரும் பஞ்சமும் வந்து தொலைக்க, இங்கே கித்தா மரங்களில் பணம் காய்த்து கிடக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு தங்கள் வறுமை தீர்ந்துவிடும் என்று வந்த அந்த கனவுகளை சுமந்து வந்த மக்கள் நம்முடைய மூதாதையர்கள். லாயங்கள் போல, குதிரை லாயங்கள் போல வரிசையான தகரம் வெய்யப்பட்ட அந்த குடிசைகளிலே இருந்து கொண்டு அத்தனை கனவுகள் சிதைக்கப்பட்ட பொழுதும், மீண்டும் சொன்னேன் அல்லவா, அத்தனை கனவுகள் சிதைக்கப்பட்ட பொழுதும், மீண்டும் அந்த வரிகளை நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக, இந்த வரலாற்று பொழுதுக்காக. வா பகையே, பந்தம் நெஞ்சேறி மிதி, பூவாகவும் பிஞ்சாகவும் மரம் உலுப்பி கொட்டு, வேரை தரித்து விழுத்து, ஆனால் நாங்கள் அழிந்து போக மாட்டோம் என்று இன்று நீங்கள் எழுந்து நிற்கிறீர்கள்.